Hi friends, welcome back to my channel. In our channel, we will see Diwali Sweets. Somas Recipe. Now, we will see the first maavu ready. We will add 1 cup of maida. This is a little bit of salt. 2 tablespoons of rava. We will mix it first. We will add 1 spoon of nai. We will add venna alladhu enna kuda oothikalam. இத வந்து நல்லா வந்து mix பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ நான் தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கட்டியா பிசைஞ்சு எடுத்துடுங்க இப்போ இந்த மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து பிசைஞ்சுடுங்க அப்பதான் நமக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இத அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க First, ஒரு அரை கப் சீனி ரெண்டு ஏலக்காய் மிக்ஸில போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துடுங்க ஃப்ளோர் pan வச்சிடுங்க ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை இத வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடு இத வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துடுங்க அடுப்புல ஒரு pan வச்சிடுங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திடுங்க இந்த நெய் வந்து ஊறிட்டு இதல வந்து ஒரு 12 முந்திரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடுங்க இது வந்து நமக்கு லைட்டா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ இது கூட வந்து ஒரு அரை கப் தேங்காய் துருவன தேங்காய் இதையும் போட்டு நல்லா வந்து ஈரப்பதம் போற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது ரோஸ்ட் ஆயிட்டு இத வந்து நம்ம எடுத்து தனியா வச்சிரலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துடுங்க இதல நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் இது கூடவே அரைச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலை அப்புறம் sugar இப்போ இத வந்து நல்லா வந்து mix பண்ணி எடுத்துடுங்க அப்பதான் நமக்கு வந்து எல்லாமே ஒண்ணா சேர்ந்து வரும் இப்போ வந்து மாவு எடுத்துடுங்க மாவு எடுத்துட்டு இத வந்து ரெண்டா பிரிச்சிடுங்க இதல வந்து கொஞ்சமா மாவு போட்டு நல்லா தின்னான ஷீட் ஆட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உருட்டிடலாம் இப்போ வந்து நல்லா வந்து விரிச்சாச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல உள்ள மூடி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க அப்பதான் நமக்கு வந்து ஒரே ஷேப்ல எல்லாம் கிடைக்கும் இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு இதல வந்து கொஞ்சம் வந்து பூரணம் வந்து எடுத்து வச்சிடுங்க வச்சிட்டு இந்த சைடு ஃபுல்லா தண்ணி இப்படி லைட்டா அப்ளை பண்ணிடுங்க அப்பதான் நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணும்போது அது வந்து நல்லா வந்து ஒட்டும் இத அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோக் வச்சி இப்படி பிரஸ் பண்ணிடுங்க உங்ககிட்ட அச்சு இருந்துச்சுன்னா அச்சுல கூட நம்ம இதை பண்ணிவிடலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுப்புல வந்து எண்ணெய் வச்சிருங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிடுங்க நம்ம வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் இதுல பாதி பாதியா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சாதான் நல்லா வந்து கிறிஸ்பியா நமக்கு வந்து இருக்கும் அப்பதான் ரொம்ப நாள் நம்ம வந்து வச்சு சாப்பிட முடியும் இப்போ பாத்தீங்கனா ஒரு சைடு வந்துட்டு திருப்பி போட்டுறலாம் இப்போ பாத்தீங்கனா எல்லாமே வந்து நல்லா வந்து கோல்டன் கலர்ல வந்துட்டு இப்போ நம்ம வந்து இத வந்து எடுத்துறலாம் இப்போ பாத்தீங்கனா சோமாஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டு இன்னைக்கு பாத்தீங்கனா 1 கப் மாவுல நமக்கு வந்து 25 னா நம்ம ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி வந்து வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க If you like this video, like, share, comment, subscribe.